ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நம்ம எப்படி புதுசா டெலகிராம் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நீங்கள் இன்னும் டெலகிராம் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி அப்படின்னா டெலகிராம் வரும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோட சிறப்பம்சங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்வைப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெலகிராமோட இதெல்லாம் சிறப்பம்சங்கள். நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார் மெசேஜஸ் மெசேஜிங் அப்படின்னு இருப்பாருங்க. அந்த ஸ்டார் மெசேஜிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்லேயே சூஸ் ஏ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கண்ட்ரியோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கண்ட்ரியை. ஓகே, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. அப்படி இல்லைனா இப்போ இதில் ப்ளஸ் போட்டு 91 அப்படின்ற இந்த கண்ட்ரி கோடை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி கோடு என்னமோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த கண்ட்ரியோட கோடு இதில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்கள் கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட நேம் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்ட்ரி கோடு மட்டும் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போது பாருங்கள். அந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அம்புக்குறி கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கனெக்டிங் ஆகுது, ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கால் வந்து வரும். இது போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் வரும். டெலிகிராம் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வரும். அந்த காலை நீங்கள் வந்து அட்டன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கட் ஆகிடும். அந்த டைம் முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். கட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபிகேஷன் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இப்படி வரும். அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ராஜ் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து அதாவது ப்ரொஃபைல் இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, பக்கத்தில் உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட் நேமுக்கு பக்கத்தில் கேமரா ஐக்கான் இருக்கு பாருங்கள். அந்த கேமரா ஐக்கான் மேலே சிங்கிள் ஒரு டச் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேக்கிய ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ அப்படியே நேருக்கு நேராக நீங்கள் வந்து எடுத்துக்கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு பாருங்கள். அந்த அப்லோட் ஃப்ரம் கேலரியை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கேலரியில் இருக்க இமேஜை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸாம்பிளுக்காக. அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்ஷன்னா ஒரு 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ணி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிட்டேன். அம்புக்குறி போது பாருங்கள் கீழே அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த குறியை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் டு டெலிகிராம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஜஸ்ட் வெயிட் பண்ணி அப்படின்னா இப்போது உங்களுடைய காண்டாக்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் யுவர் காண்டாக்ட் ஆன் டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இவங்க எல்லாம் டெலிகிராமில் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்களுக்கு சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தருக்கு வந்து நான் சேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இது போல் மெசேஜ் நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே போல் தான் இதுலேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மெசேஜை நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் டெலிகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணால். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.